ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிலா கிச்சன். இன்றைக்கி நம்ம மாசி சம்பல் எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூட பெல் ஐக்கவுண்ட் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா ஃபர்தராக நான் என்ன வீடியோ போட்டாலும் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துடும். இந்த மாசி சம்பல் சுட சுட சாதத்தை வடித்து இந்த மாசி சம்பல் சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்குங்க. சப்பாத்தியில் ரோல் பண்ணி சாப்பிட்லாம், சப்பாத்தியோட தொட்டு சாப்பிட்லாம், ப்ரெட்டில் நீங்கள் கூட சாண்ட்விச் மாதிரி கூட சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா சுல்லுன்னு இருக்கும். இப்போ ஒரு தவாவில் நான் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன், நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். இதில் நான் கருவேப்பிலை, ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுடுறேன். ஸோ இப்போ இது நல்லா வெடிக்கட்டும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, உங்களுக்கு 1/4 கிலோ வெங்காயம் நான் நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன், பெரிய வெங்காயத்தை. ஸோ அதோடு சேர்த்துடலாம், நீங்கள் சின்ன வெங்காயம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், அது உங்களோட விருப்பம்தான். இந்த மாதிரி நான் வந்து பெரிய வெங்காயத்தை போட்டுடுறேன். போட்டுட்டு இது நல்லா வதங்கணும். இப்போ மாசின்றது என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஒரு பெரிய கருவாடு மாதிரி இருக்கும், அது கட்டை மாதிரி இருக்கும். அது என்ன பண்ண, இடிச்சிங்கன்னா மாசி பவுடர் ரெடி ஆகிடும். இல்லைனா நீங்கள் மாசி பவுடர் கடையில் கூட வாங்கிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மாசி பவுடர் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் கொஞ்சம் உப்பு இருக்குன்றதுனால நீங்கள் கரெக்டாக பார்த்து உப்பு போடணும், இல்லாட்டினா உங்களுக்கு ரொம்ப உப்பு கச்சிடும். ஸோ அதனால் இது கரெக்டாக பார்த்து பண்ணுங்கள். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கட்டும், உங்களுக்கு தேவையான அளவு இப்போ கூட போடலாம், அது நீங்கள் இந்த பார்த்துக்கோங்க என்னென்னு. அதுலேயே வேறு உப்பு இருக்குன்றதுனால நீங்கள் கரெக்டாக கொஞ்சமாக தான் உப்பு போடணும், நிறைய உப்பு போட்டுறக்கூடாது, இல்லைன்னா நல்லா இருக்காது. ஸோ இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க, சப்பாத்தி சாதத்தோடு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் 3 இந்தமாதிரி பெரிய சில் தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன், 3 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். இது நம்ம தேங்காய் துருவல் எப்படி அரைப்போமோ அந்த மாதிரி அரைச்சிருவோம், சரிங்களா? உங்களுக்கு இன்னும் காரமாக சாப்பிடணும் அப்படின்னா இன்னும் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம், இல்லை நீங்கள் காஞ்ச மிளகாய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நான் உப்பு சேர்த்துட்றேன். நீங்கள் காஞ்ச மிளகாய் சேர்த்து கூட தேங்காயோட அரைச்சிக்கலாம். காஞ்ச மிளகாய் சேர்க்குறது அந்த அடுப்பில் லைட்டாக சூடு பண்ணிவிடுங்க. சூடு பண்ணிட்டு சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம மாசு சம்பாவை 1 கப் மாசு சம்பாவை போட்டுடுறோம். இன்னும் வேணும்னா இன்னும் கூட ஜாஸ்தியாக போட்டுக்கலாம், பட் இதுவே போதும். இப்போ இது நல்லா கலக்கிறோம். இப்போ நம்ம தேங்காய் துருவலும் பச்சை மிளகாய் அரைச்சி வச்சுருக்கதையும் இதோட சேர்த்துருவோம். அவ்வளோதாங்க, சுவையான சாதம் மாசு சம்பா ரெடி ஆயாச்சு. இதை ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிடுங்க. வதக்கிட்டீங்களா? அவ்வளோதாங்க, முடிஞ்சு போச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ஸோ இது நம்ம எடுத்து வச்சு சாப்பிட்றலாம். சப்பாத்தியில் கூட ரோல் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாகவும் எம்மியாகவும் நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், ரெடி ஆயாச்சு. இது 5 நிமிஷத்தில் ரெடி ஆகிற வேலை, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. சாப்பிட்டு பாருங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.